Hi friends, welcome to our channel Mahesh Cooking. இன்னைக்கு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். கறிவேப்பிலை கறி பிரட்டல். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 கிலோ கறி எடுத்து நல்லா கழுவி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 10 இருக்கும். அப்புறம் பூண்டு நாலஞ்சு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாம் வச்சு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு நான் பட்டையும் கிராம்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சதும் அதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வரமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சீரகம், மிளகு இதையெல்லாம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரமல்லி மட்டும் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை உள்ளே சேர்த்திடலாம். கருவேப்பிலை உள்ளே சேர்த்துனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடிலே கருவேப்பிலை வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு பவுடர் மாதிரி மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த பவுடர் தான் நம்மளோட டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அதனால் இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இது ஆறுனதும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் நான் ஒரு மண் சட்டி வச்சு அதில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்து நம்ம மட்டன் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான்வெஜ் எல்லாமே மண் சட்டியில் செஞ்சாவே ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதும் அதில் கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் நாம் நறுக்கி வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா நமக்கு வதங்கணும். நாம் மண் சட்டியில் செய்கிறனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நாம் மண் சட்டியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். அது சூடானதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதில் சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு நமக்கு டிஷ்ஷு ரெடி ஆயிரும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ளே சேர்த்ததும் அது சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஆனால் இதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. சீக்கிரமாகவே நல்லா மசிறிய அளவுக்கு அது வதங்கிடும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் கறியை உள்ளே சேர்த்துக்கிறேன். கறியை உள்ளே சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கறியை உள்ளே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கறிக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக இப்போ இந்த பேஸ்ட்டோட ராஸ் மில் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான காரத்தையும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நான் காரமும் 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நான் கரம் மசாலா போட போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்கானதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
இப்போ அது அரை ஸ்பூன் கரம் மசாலா உள்ள சேர்த்து மூடி வச்சு நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வெச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காரம் உப்பு எல்லாம் நல்லா உள்ள இறங்கி இருக்கும். இப்போ நாம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பவுடர் உள்ள சேர்த்துக்கலாம். மொத்தமா உள்ள சேர்த்திராதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ள சேர்த்து அதை நல்லா பிரட்டி விட்டுக்க போறேன். கருவேப்பிலை எவ்வளோதான் நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை தனியாக எடுத்து சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த மாதிரி பவுடரில் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த 2 ஸ்பூனையும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். இதில் இருக்க தண்ணி வந்து நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை எடுத்துட்டு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை கறி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.